வணக்கம் நண்பர்களே, உங்கள் நண்பர் இளங்கவி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சீரியல் செட். இந்த மாதிரி சீரியல் செட் வந்து நமக்கு வந்து ஆனாகலை, அது எப்படி நம்ம ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன் அப்படின்னா, கமெண்ட் பாக்ஸில் ஒருத்தர் கேட்டிருந்தாப்பில், ஒரு நண்பர் கேட்டிருந்தார், புதுசாக தெரியாதவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வீடியோ, அதனால் ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறது வந்து ரொம்ப நல்லது, ஏன்னா வந்து உங்களுக்கு புரியாமல் போகிறது வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு தேவைப்படுறவங்க இந்த வீடியோவை பாருங்கள், தேவைப்படலாம் நீங்கள் மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடலாம். என்னுடைய சேனல் பேர் வந்து பார்த்திங்கன்னா லேர்ன் டு ஒர்க். அந்த சேனலை வந்து நீங்கள் அந்த சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றும் அநேக வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்குன்னா சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ரெண்டு டென்பிள் எடுத்து இப்போ 230 220 வோல்டு வரக்கூடிய நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய சப்ளையில் உள்ள கொடுத்துட்டு நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணிட்டேன், பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. நீங்கள் ஷேக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ வந்து இப்போ எதுவுமே இப்போ வந்து ஆன் ஆகலை. அப்போ இந்த செட்டில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. எடுத்துகிட்டு லைட்டாக ஷார்ட் பண்ணி விட்ருங்க. ஏன்னா வந்து லைட்டாக கெப்பாசிட்டரில் வந்து உங்களுக்கு பவர் வந்து தேங்கியிருக்கும். இப்போ இந்த செட்டு ஒர்க் ஆகலை, இதை ஓரத்தில் வச்சிடலாம். இப்போ இந்த செட்டு எடுக்கலாம். இந்த செட்டு ஒர்க் ஆக தான் இல்லையா நம்ம பார்த்துடலாம். நம்ம ஒர்க்காக தான் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நமக்கு ஜம்மு ஒர்க் ஆகுது, இதில் எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால் இந்த செட்டு ஒர்க் ஆகுது. இதை நம்ம ஓரத்தில் வச்சிடலாம். என்ன ஒரு செட் இருக்குது, இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்படி எல்லா செட்டுமே நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத வந்து நீங்கள் முதல்ல வந்து செக் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு நிறைய வேலை வந்து கொடுக்காது. ஏன்னா இல்லைனா இதனாலே பெரிய தலைவலி வந்துடும். பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகலை, இதெல்லாம் நம்ம கொண்டு போய் நம்ம எந்த இடத்துல நம்ம ஃபிட் பண்ண போகிறோமோ ஃபிட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து கீழே வந்து போட்டு பார்ப்போம், இதெல்லாம் வந்து ஆன் ஆகாது. அப்போ நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கஷ்டப்பட்டு எல்லாம் லைனாக அடிச்சிருப்போம், அந்த லைனை எல்லாத்தையும் உரிச்சிட்டு மறுபடியும் பார்க்க வேண்டியிருக்கும். அதனால் ஒர்க் ஆகாததெல்லாம் தனியாக பிரிச்சுட்டு அதை எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ இந்த செட்டு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க. தனித்தனியாக பார்த்திங்கன்னா லயனாக போட்டுருங்க, வரிசையாக பிரிச்சுக்கோங்கன்னு சொன்னோன்னா அதை பார்த்திங்கன்னா லயனாக நீங்கள் விரிச்சிருங்க. இந்த மாதிரி லயனாக எடுத்து போட்டிருக்கேன், நான் எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள். லயனாக நெடுகமாக நீங்கள் வந்து நீட்டமாக போட்டு விட்ருங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் வந்து பார்க்குறது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்து போட்டிருக்கேன். எடுத்து போட்டு நம்ம ஸ்டார்டிங், அதாவது இந்த சைட்லேருந்து நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இது பார்த்திங்கன்னா இது எந்த மாதிரி கனெக்ஷன் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி சீரியல் செட்டு எல்லாமே இந்த மாதிரி சீரியல் செட்டு எல்லாமே சீரியஸ் கனெக்ஷனில் தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது பேரல் கனெக்ஷன் கிடையாது, சீரியஸ் கனெக்ஷன். சீரியஸ் கனெக்ஷன் பேரல் கனெக்ஷன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நிறைய பேர் தெரியாது. இப்போ பிக்சல் எல்இடி பார்த்திங்கன்னா பேரல் கனெக்ஷன். ஏன்னா வந்து +2 +-2 -2 -2 அப்படியே கனெக்ட் பண்ணிட்டு போய்ப்பாங்க. இந்த பல்பில் உள்ள ப்ளஸ்ஸை எடுத்து அடுத்த பல்பில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸில் இதில் இருக்கக்கூடிய மைனஸ் எடுத்து அடுத்த பல்பில் உள்ள மைனஸில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்படி இருக்குது. இப்படி கனெக்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பேரல் கனெக்ஷன். மைனஸ் எடுத்து ப்ளஸ்லேயும் ப்ளஸ் எடுத்து மைனஸ்லேயும் அப்படியே மாற்றி மாற்றி கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து சீரியஸ் கனெக்ஷன். பிக்சல் எடியில் பிக்சல் எடியில் வந்து பேரல் கனெக்ஷன். இப்போ பேரல் கனெக்ஷன் சீரியஸ் கனெக்ஷன் இது பார்த்திங்கன்னா என்ன டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா, பேரல் கனெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நடுவில் ஒரு பல்ப்பு எரியலைன்னா அது கீழே உள்ள பல்ப்பு எந்த பல்ப்புமே உங்களுக்கு எரியாது. இப்போ ஒரு 100 பல்ப்பு, இதில் ஒரு 50 பல்ப்பு இருக்குது இந்த பிக்சல் செட்டில். இதில் வந்து ஒரு 10th பல்ப்பில் வந்து ப்ராப்ளம், அதில் வந்து 10th பல்ப்பில் எரியலை அப்படின்னா அதுதான் ப்ராப்ளம்னா, 10th கீழே 11-10 அடுத்து எத்தனை 50 பல்ப்பு வரைக்கும் பார்த்திங்கன்னா எரியாது. ஃபஸ்ட்டு அந்த 10 பல்ப் மட்டும்தான் எரியும், அது கீழே உள்ள பல்ப்லாம் எரியாது. பேரல் கனெக்ஷன்லாம் அந்த மாதிரி இருக்குது. அதனால் உடனே வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி ஈஸியாக எடுத்து அதை கட் பண்ணிட்டு அந்த பல்ப்பை நம்ம மாற்றிடலாம். இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு இந்த பிக்சல் எல்இடி ஒர்க் ஆகலைன்னா அதை எப்படி ரன் பண்ண வைக்கிறது, அதாவது எப்படி அதை சரி பண்ணுறது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் பேரல் கனெக்ஷன். இது பேரல் கனெக்ஷன்லாம் பிக்சல் எல்இடி ஒர்க் ஆகுது. அதுமாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து சீரியஸ் கனெக்ஷன். இது பார்த்திங்கன்னா +2 -2 +2 அப்படியே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரே வயரில் அடிச்சிருப்பாங்க. அந்த க்ரீன் வயர்லேயே போயிருக்கும் பாருங்கள், க்ரீன் வயரில் எல்லாமே இதாக இருக்கும். க்ரீன் வயர்லேயே போயிருக்கும். கடைசியில் ஒரு ரெட் வயர் போட்டு இன்னொரு வயர் போட்டு எடுத்திருப்பாங்க. அந்த எண்டில், அதாவது இந்த சீரியல் செட்டோட எண்டில் ரெட் வயரை போட்டு அப்படி எடுத்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் என்னென்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி வயர் கொஞ்சம் பார்த்து நீங்கள் வாங்க. ஒரு சீரியல் செட்டு வாங்குறீங்கன்னா வயர் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கொச கொசன் இருக்குது. இது ஒரு 30 செட்டு நாங்கள் வாங்கியிருக்கோம், இதனால் வந்து ரொம்ப ஒரு ப்ராப்ளம் தான் வந்துகிட்டே இருக்குது. நல்ல
வயர் குவாலிட்டியாக இருக்கக்கூடியதாக நீங்கள் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த மாதிரி இதெல்லாம் வயர் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. இதில் இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய காப்பர்லாம் இந்த உள்ள இருக்க கம்பியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதுமாதிரி பார்த்திங்கன்னா வயரோட குவாலிட்டி நல்லா இருக்குது. இது பார்த்திங்கன்னா ரொம்பையும் மோசம், அதாவது லோ குவாலிட்டி மாதிரி இருக்குது. நீங்கள் செட்டு கம்மியாக கிடைக்கும் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஏன்னா வந்து அதில் என்னென்ன மைனஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி தான். பார்த்திங்கன்னா சீக்கிரத்துல பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியே போடுவீங்க, வெளியே போட்டதுக்கு அடுத்து மலையில் நனைய போடுவீங்க, நனைஞ்சிட்ருக்கோம், நனைஞ்சிட்டே எரிஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா சீரியல் செட்டில் துரு ஏறி பார்த்திங்கன்னா அப்படியே வந்து சால்டர் பண்ண அந்த ஏரியா வந்து அப்படியே விட்டுட்டு பிடிங்கிட்டு வந்துடும். இந்த பார்த்திங்களா அங்கே வருங்க, அதுங்களையும் பிடிங்கிட்டு வந்துருச்சு பாருங்கள். சொல்லவே இல்லை, அதுங்களையும் பிடிங்கிட்டு சொல்லி வாய முடங்களையும் முடியும். அதான் இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் வயர் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக இருக்கணும். வயர் நல்ல குவாலிட்டியாக இருக்கக்கூடியதை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். அதான் உங்களுக்கு வந்து நல்லது. ஏன்னா இந்த மாதிரி வயர்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஃபால்ட் வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா இது என்னுடைய அனுபவத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இது எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்சம் உங்களுக்கு வீடியோ லென்த்தாக போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்க்குறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுடைய சந்தேகங்கள் வந்து கிளாரிஃபிகேஷன் ஆகணும்னா அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதாகும். இதில் இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்த்தோம், ஒர்க் ஆகலை. என்ன பண்ணலான்னா முதல்ல நீங்கள் சுவிட்ச் போர்டில் போடுறதுக்கு முன்னாடி இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏசியை டிசியை கன்வெர்ட் பண்ணக்கூடிய சர்க்கியூட் இது கொடுத்துருப்பாங்க. வோல்டேஜ் ரெடியூஸ் பண்ணி உங்களுக்கு ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். இதில் வந்து சால்டர் பண்ணது வந்து டி சால்டர் ஆகிருக்கு. அதாவது என்ன, அது சால்டர் பண்ண இடத்துல வந்து விட்டுருச்சா, கனெக்ஷன் விட்டுருச்சா அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நீட்டாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, அதை அப்படியே நீங்கள் மூடி வச்சிடலாம். ஏன்னா முதல்ல நீங்கள் இந்த இடத்துல தான் நீங்கள் பார்க்கணும். அதனால் எரியலன்ட்டு கடைசியில் இதை நீங்கள் பார்க்காம விட்டுறக்கூடாது. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா சேஃப்டி முதல்ல முக்கியம். அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக கையில் டெஸ்டர் எடுத்துக்கோங்க. டெஸ்டர் எடுத்துகிட்டு இது பண்ணுங்கள். சர்வீஸ் ஆனவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்க கரெக்டாக இது பண்ணிக்கிறாங்க. அதனால் டெஸ்டர் எடுத்து இப்போ எத்தனை, ஒரு மூணு பல்பு, ஒன்று ரெண்டு மூணு பல்பு தள்ளி, அதாவது ஸ்டார்டிங்கிலேருந்து மூணு பல்பு தள்ளி நான் என்ன செய்கிறேன்னா, வேறு மூடி இல்லை, மூடி இருந்துச்சுன்னா அந்த மூடியை கலத்திக்கோங்க. கலத்திட்டு பாருங்கள். கலத்திட்டு இப்போ தான் முக்கியமான ஒரு ஸ்டேஜ். கலத்திட்டு டெஸ்டர் எடுத்து ஒரு சைடு வைங்க. ஒரு சைடு வச்சிங்கன்னா உங்களுக்கு கரண்ட் வந்துக்கிட்டு இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த சைடு வைக்கிறேன், இதுக்குங்கிட்டு உள்ள லைட் ஃபுல்லாமே எரியுது. இந்த அதாவது இதுலேருந்து இதுக்குங்கிட்டு, அதாவது இந்த மூணு லைட் எல்லாமே எரியுது. இந்த மூணு லைட் எரியுது, ஆனால் இதுக்குங்கிட்டு இந்த லைட்லாம் வந்து எரியலை. எரியுதுன்னா லைட்டை ப்ளிங்க் ஆகும். நீங்கள் அதைத்தான் நீங்கள் நோட் பண்ணணும். அதனால் ஃபுல்லாக நல்ல பிரைட்னஸ்ஸாக எரியுதுன்னெலாம் சொல்லக்கூடாது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாருங்கள், கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ நான் அந்த சைடு வைக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு வந்து லைட் தெரியும் பாருங்கள். நல்லா பார்த்தீங்கன்னா மூணு லைட்டுமே எரியுது. இந்த மூணு லைட்டுமே எரியுது. அப்போ இதுலேருந்து இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு, இதுவும் எரியுது, இது எரியுது, இது அப்போ நாலு. இந்த நாலு பல்பில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போ நாலு பல்பு விட்டீங்களா, இப்போ ஒரு அஞ்சு ஒரு பத்து பல்பு தள்ளி வந்துருக்கேன். அதாவது ஒரு யூகிப்பு தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு பத்து பல்பு கிட்டே தள்ளி வந்துட்டிங்கன்னா தள்ளி வந்து எடுங்க. இப்போ இதில் மூடி இல்லை, மூடி இருந்தால் மூடியை ரிமூவ் பண்ணிட்டு பாருங்கள். மூடி இல்லாதனால செக் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குல்ல, அதனால் எடுத்துக்கிட்டேன் நான். எம் பாருங்கள், இப்போ நான் வைக்கிறேன். இப்போ வச்சு பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா இந்த சைடு எரியலை, அதாவது இதெல்லாம் எரியுது, இதெல்லாம் எரியலை. இதுக்குன்ட்டு ஃபுல்லாக எரியுமே, எதுவுமே என்ன செய்யலைன்னா எரியவே இல்லை. இதெல்லாம் இந்த மொத்தமாக இருக்குது, எந்த செட்டும் ஏரியலை. இதுக்குன்ட்டு இப்போ நான் எடுத்தல, இதுக்குன்ட்டு எல்லாமே வந்து எனக்கு எரியுது. நீங்கள் உன்னிப்பை பார்த்தது தெரியும், நான் எல்லாத்தையும் எடுத்து உங்களுக்கு காட்டுறதுக்கு முடியாது. பார்த்தீங்களா, தெரியுதுல்ல, இதுக்குன்ட்டு உள்ள பல்ப் எல்லாமே எரியுது. அதில் சேஃப்டி முக்கியம். அதனால் தயவு செய்து கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் செக் பண்ணுங்கள். இப்போ இந்த பல்ப்லேருந்து இதுக்குள்ளே உள்ள எல்லா செட்டும் எரியுது. இந்த பல்ப்லேருந்து இதுக்கு அடுத்து உள்ள பல்ப்லாம் நமக்கு எரியலை. அப்போ நம்ம அதுக்கு அடுத்து உள்ளதெல்லாம் செக் பண்ணணும். அப்போது இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பல்ப் எந்த பல்ப்புமே வந்து ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறது வந்து தெளிவாயிருச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா, இதுலேருந்து நீங்கள் சுவிட்சை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிக்கிட்டே நீங்கள் எடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நமக்கு அவ்வளோ அவசரம் இல்லை. இன்னும் ஒரு பத்து பல்ப் தள்ளி வந்துடுங்க.
ஒரு 10 பல்பு இல்லை 20 பல்பு தள்ளி வந்துருங்க. அவங்க ஒரு யூகிப் தான். தள்ளி வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்று செக் பண்ணுங்கள். கையில் படாத மாதிரி துண்டாக வச்சுக்கிட்டு இப்போ ஆன் பண்ணிக்கலாம் சுவிட்சை. இப்போ நான் ஆன் பண்ணிட்டேன். இப்போ நான் செக் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து உள்ள பல்ப் எல்லாமே எரியுது. இதிலிருந்து இப்போ செக் பண்ண ஃபுல்லாமே எரியுது. நீங்கள் உத்து பார்த்தா தான் தெரியும். எனக்கு உங்களுக்கு வந்து வீடியோவில் தெரியாது. அதனால தான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் மட்டும் காட்டினா இப்போ எல்லாத்தையும் காட்ட முடியாது. இதுக்கு அடுத்து உள்ள எல்லாமே எரியுது. லைட்டாக எரியும். அதாவது ஃபுல்லாக நான் பிரைட்னஸாக எரியாது, லைட்டாக தான் எரியும். பல்ப் வந்து லைட்டாக எரியும். நீங்கள் அதை தான் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா இதுலேயும் எரியும் பாருங்க. இன்னும் ஒரு 10 பல்ப் தள்ளி போயிருங்க. ஒரு 10 பல்ப் இல்லை 8 பல்ப் தள்ளி போயிருங்க. நம்மளோட யோகிப்பு தான். அதனால் வந்து இந்த இடத்துல தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. அதனால் ஒரு 10 பல்ப் 15 பல்ப் தள்ளி போய்கிட்டு மறுபடியும் செக் பண்ணுங்கள். கொஞ்சம் பக்கத்துலேயே செக் பண்ணுங்கள். ஏன்னா நடுவில் எங்கேயாலும் ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து சால்டர் வந்து விட்டுருக்கும். சால்டர் விட்டுருக்கிறது தான் வந்து இந்த பல்ப் எரியாமல் இருக்கிறதுக்கான காரணம். வேறு ஒன்றும் இல்லை. இதில் ஒரு பல்ப் வந்து சால்டர் விட்டாலும் எல்லா பல்ப்புமே எரியாது. ஆனால் பேரல் கனெக்ஷனில் அப்படி கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடெலாம் எரியலை. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு உள்ள பல்ப் எல்லாமே எரியுது. இதெல்லாம் எரியுது. இது ஊற்று பார்த்தா உங்களுக்கு தெரியும். எரியுது பாருங்க, பிளிங்க் ஆகுது பாருங்க. இதெல்லாம் எரியுது. அப்போது இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த சைடு எரியுது, ஆனால் இந்த சைடு எரியலை. அப்போ நமக்கு இந்த பல்பை வந்து மையமாக எடுத்துக்கிறோம். இதை எடுத்துக்கிட்டு இந்த சைடு நம்ம பார்ப்போம். இப்போ ஆஃப் பண்ணிக்கோங்க, சுவிட்சை ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த பல்பில் இருந்தால் என்ன செய்யுதுன்னா இந்த பல்பில் இருந்து இந்த சைடு ஃபுல்லாக எரியுது, இந்த சைடு எரியலை. இப்போது